எங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பர்கள் எல்லாருக்கும் வீட்டை அழகாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. வீட்டை அழகாக வச்சுருக்கணும் ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் குறையணும் அப்படின்றதும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கு நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்த சுத்தம் பண்ண போகும்போது தான் நம்மளுக்கே தெரியும், அடடா இது ரொம்ப நாளாக இருக்குது, இது தேவையில்லாத ஒரு பொருளாக இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பொருட்களும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை நம்ம அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தேவையில்லாத பொருட்களால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். அந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். செய்தித்தாள் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர், அந்த மாதிரி செய்தித்தாள் நீண்ட நாட்களாக வீட்டிலையே நம்ம சேகரித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது. அதை மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பழைய பேப்பர் ரொம்ப நாள் வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், இந்த மாதிரியான பொருட்களை ஒரு முறை பயன்படுத்திட்டு அதை வீட்டில் சேர்த்து வைக்காமல் தூக்கி போட்டுடணும். அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்னால் நம்ம டெய்லி வந்து தினசரி தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு போகுவோம் இல்லையா, அதை நீங்கள் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இல்லைனா நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் சேர்ந்துட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் அதிகமாக வீட்டில் சேர்த்து வைக்காதீங்க அன்பர்களே. அப்புறம் சில அன்பர்கள் ஞாபகத்துக்காக, அதாவது சின்ன வயசில் இருந்த ஞாபகத்துக்காக, சின்ன வயசில் பயன்படுத்தின பொருட்கள்லாம் வந்து உபயோகப்படுத்துவாங்க, அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு மொபைலு, ஹெட்ஃபோனு, க்ரீட்டிங் கார்டு, சில எலக்ட்ரானிக் பொருள் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க, பழைய லெட்டர் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அப்புறப்படுத்துறது நல்லது. அதை வீட்டில் வந்து சேகரித்து வைக்கக்கூடாது. அப்புறம் ஷாப்பிங் செஞ்ச பில்லு, செக்கு, மெடிக்கல் பில்லு, இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது முக்கியமானது, அதாவது இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்றத மட்டும் நீங்கள் ட்ராயரில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின பில்லு, அந்த மெடிக்கல் பில்லெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுடலாம். அதாவது உங்களுக்கே தெரியும் இல்லையா, சுத்தம் செய்யும்பொழுது இதெல்லாம் தேவையானது, இது தேவையில்லை அப்படின்றது, அப்படி தேவையில்லாததை நீங்கள் ஒதுக்குறது மிக மிக நல்லது. அப்புறம் மருந்து தீந்துட்டால் அந்த பாட்டிலை சேகரித்து வைக்காமல் அதை தூக்கி போட்டுடணும். மருந்து பாட்டிலை வீட்டில் அதிகமாக நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது, அது நல்லது இல்லை சரியா. அப்புறம் ஷாம்பு பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஷாம்பு பாட்டில், பேஸ்ட்டு, நெயில் பாலிஷ் பாட்டில், இதெல்லாம் தீந்ததுக்கப்புறம் வீட்டில் அடுக்கி வைக்காமல் தூக்கி போட்டுட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தேவையில்லாத சில பொருட்களை நம்ம அப்புறப்படுத்தும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக ஆகாது, நம்ம தடுக்கலாம். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். இது ரொம்ப எளிமையானது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு சிறு சிறு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களை, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம், மங்களம், பல சிறப்புகள், நன்மைகள், அது மட்டும் இல்லை இறைவனுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய, ஓம் அகதீசாய நமஹ.